தீவிரவாதிகள் போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக் மற்றும் பன்னா இஸ்மாயில் ஆகியோரை கைது செய்ய உதவிய மேலும் 245 காவல்துறை அலுவலர்களுக்கும் பரிசுத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவுறுத்தியுள்ளார். இந்து முன்னணி பிரமுகர் வெள்ளையப்பன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட வழக்கு, மதுரை திருமங்கலத்தில் பைப் வெடிகுண்டு வைத்து பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானி கொலை செய்ய முயன்ற வழக்கு ஆகிய வழக்குகள் தொடர்பாக கடந்த 4ஆம் தேதி சென்னையில் போலீஸ் பக்ருதீன் கைது செய்யப்பட்டார். அவரைத் தொடர்ந்து பிலால் மாலிக் மற்றும் பன்னா இஸ்மாயில் ஆகியோர் கடந்த 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்த பணியில் ஈடுபட்ட காவல் துணையினரின் வீரதீர செயலையும் கடமையுணர்வையும் பாராட்டி பரிசு தொகையும் ஒரு படி பதவி உயர்வையும் வழங்க தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் இதுபோன்ற குற்றவாளிகளை பிடிப்பதில் கூட்டு முயற்சி மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடு ஆகியவை இன்றியமையாதவை என்பதை வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், அந்த வழக்குகள் மற்றும் அது தொடர்பான மற்ற வழக்குகளிலும் சிறப்பாக பணியாற்றியுள்ள வேறு பல அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கும் பரிசு தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அதன்படி பெரியமேடு காவல் நிலைய ஆய்வாளர் வீரகுமாருக்கும் 5 லட்சம் ரூபாயும், மதுரை சிறப்பு நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் விஜய பெருமாள் மற்றும் சிறப்பு புலனாய்வு பிரிவு தலைமை காவலர் மாரியப்பன் ஆகியோருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் பெரியமேடு காவல் நிலைய பெண் காவலர் ராதிகா மற்றும் சிறப்பு மதுரை நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ராமமூர்த்தி மற்றும் திருநெல்வேலி சிறப்பு நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் பண்டரிநாதன் ஆகியோருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பயனுள்ள தகவல்களை சேகரித்தும் விசாரணைகளில் உதவி செய்தும் கடமையுணர்வுடன் பணியாற்றிய அலுவலர்கள் உள்ளிட்ட 245 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவித்துள்ளார்.